வணக்கம் அனைவருக்கும் ஆர்த்தி அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகள் வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகணும் அவங்க வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையோடும் கனவுகளோடும் பெற்றோர்கள் வந்து இருப்பாங்க ஆனால் அந்த குடும்பத்தில் எதிர்பாராத ஒரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுது தன்னுடைய கனவை எட்டுப்பிடிக்க முடியாமல் குடும்பத்தை காப்பாற்றினா போதும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு ஆளாக்கப்படுவாங்க இது வந்து எல்லா இடங்கள்லையும் கிராமங்கள்லையும் சரி நகரங்கள்லையும் சரி எல்லா இடங்கள்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் தன்னுடைய கனவையே சுமக்க தன்னுடைய குடும்பம் தான் நம்ம சுமக்கணும் குடும்பமே ஒரு பாரமா இருக்கக்கூடிய ஒரு சூழலை அதை பாரமா நினைக்காம பாசமா நினைச்சு நிச்சயமா என்னால இந்த பாரத்தை இனிமையா மகிழ்ச்சியா தூக்கி சுமக்க முடியும் அப்படின்ற அந்த வைராகியத்தோடு எழுந்திருக்கிறோம் தெரியுமா அந்த இடம்தான் வெற்றியினுடைய ஆரம்பம் அப்படி எழுந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல தொடர்ந்து முன்னேறி பல குடும்பங்களுக்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நபரை தான் இன்றைக்கு நம்ம சந்திக்க போறோம் இவரை சந்திச்சு இவரை பேசிய பிறகு நிச்சயமா உங்களுக்குள்ளேயும் ஒரு எண்ணம் வரும் என்னாலும் நிச்சயமாக சிகரத்தை தொட முடியும்னு ஆமாங்க இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கக்கூடிய நபர் மீனாட்சி கார்கோவினுடைய ஒன் ஆஃப் த டேரெக்டர் திரு பிரேம் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் ஸோ உங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னே முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் குடும்பம் அதை பாரமாக நினைக்காம என்னுடைய என்னுடைய உயிரே அதுதான் அப்படின்னு நினச்சி கடைக்குட்டியாக இருந்தாலும் நீங்கள் தான் ஒரு மூத்தவர் போல் செயல்பட்டிருக்கீங்க அந்த தருணம் வந்து யாருக்குமே எந்த குடும்பத்துக்குமே அப்படி நடக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு சூழல்ல இருந்து தான் இப்போ நீங்கள் மீண்டு வந்திருக்கீங்க இருக்கீங்க உங்கள் குடும்ப சூழல் ஆரம்பம் அதை பற்றி ஒரு சிறு விளக்கம் கொடுங்க சார் நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கேன் என்னோடய ஃபாதர் பார்த்திங்கன்னா ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஓகே ரயில்வேல சதர்ன் ரயில்வேல தான் இருந்தார் அந்த டைமில் வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு பெருசாக நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ்னால பெருசாக சொத்துலாம் எதுவும் சேர்த்து வைக்கல எனக்கு வந்து ரெண்டு அக்காங்க அதில் வந்து எங்கள் ஃபாதர் இருக்கும்போது எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தோம் என்னோடய பதினஞ்சு பதினாறு வயது நான் டென்த்து படிக்கும்போது எக்ஸாம்லாம் முடிஞ்ச பிறகு எங்கள் ஃபாதர் இறந்துட்டார் அந்த டைம்ல என்ன பண்ணலான்னு நினைக்கும் போது இப்போ குடும்ப பொறுப்பு வந்து எங்கள் மலை உழுது ஸோ நானும் என்னோட சின்ன சிஸ்டர் எங்கள் சின்ன சிஸ்டர் டுவெல்த்து முடிச்சிருந்தாங்க அப்போ நான் டென்த்து தான் உங்களுக்கு டுவெல்த்து ஸோ அப்போ நீங்கள் டென்த்து படிச்சிட்டு இருக்கும்போது நீங்க எதிர்பாராத ஒரு நிகழ்வு அந்த தருணத்துல அப்பா இறக்க இறக்கப்போறாங்கன்னு தெரியாததுக்கு முன்னே உங்களுக்குள்ளே இருந்த கனவுகள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா டென்த்து படிக்கும்போது நம்ம இப்படிலாம் இருக்கணும் இப்படிலாம் இருக்கணும் ஏன்னா அது அதுக்கப்புறம் உங்களுடைய எண்ணங்களே அப்படியே மாறி இருக்கும் இல்லையா அப்போ நீங்க நினச்ச கனவுகள் ஏதாவது உங்களுக்கு இப்போ நினைவில் இருக்குங்களா நிறைய கனவுகள் இருந்தது பட் அது நம்ம அந்த டைமில் அது யோசிக்க முடியாது இல்லைங்களா நிறைய இருந்தது உண்மை தான் அது அதுக்கப்புறம் சடனெலாம் எங்கள் ஃபாதர் எக்ஸ்பயர் ஆனோடனே என்ன பண்ணுறதுமே சரி ஒரு இரும்பு கடையில் போய் நாங்கள் ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு இரும்பு கடையில் ஒரு பதினாறு வயதில் போய் நான் ஜாயின் பண்ணுறேன் மன்னடியில் அங்கே தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அங்கே தான் நான் ஒரு எயிட் எட்டு வருஷம் அங்கே ஒர்க் பண்ணோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் பண்ணியிருக்கேன் நான் பண்ணாத தொழிலே இல்லை எல்லாமே தோல்வி தான் தோல்வி வந்து பார்த்து 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 எனக்கு நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி இவன் எதுக்குமே லாக் இல்லை அப்படின்ற மாதிரி தான் என்னை சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு வந்து நோஸ்கட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க எனக்கு அது பழகிடுச்சு சரி நிறைய இது மாதிரி சொல்லி சொல்லி இழிச்ச வயன்ற பட்டத்தையும் நிறைய வாங்கினேன் இப்போ அப்பா வந்து ரயில்வேல இருந்திருக்காங்க இல்லையா அவங்களுடைய வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு ரெண்டு வயசு டிஃபரன்ஸ்ல போயிடுச்சு அந்த ஒர்க் இல்லைனா எனக்கு அந்த ஜாப் கிடைச்சிருக்கும் அந்த ஏஜ் ஒரு ஒரு ஒன்றரை வயசு டிஃபரன்ஸ்னால அந்த வேலை எனக்கு கிடைக்கல அந்த டைம்ல நான் தான் போயிட்டு பண்ணிட்டு இருந்தேன் அதே மாதிரி என்ன என்னோட சின்ன அக்காக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் போய் என்னோட வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் சேர்த்து வச்சு எங்க சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்தோம் நானும் எங்க அம்மாவும் அதுக்கப்புறம் நானும் எங்க அம்மாவும் இருந்தோம் போது நான் பல தொழில் பண்ணியிருக்கேன் இரும்பு கடை வச்சோம் அது லாஸ் ஆயிடுச்சு துணி கடை வச்சோம் அதுவும் லாஸு பொண்ணை வைத்தோம் அதுவும் லாஸு நிறைய பண்ணியிருக்கோம் நானும் என் பாட்டுனரும் சார் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் என்னோட நண்பர் இப்போ சுரேஷ்குமார் அவர் தான் என்னோட ஒன் ஆஃப் த டேரக்டர் அவரும் நானும் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த கம்பெனி நாங்க ஆரம்பிச்சோம் நீங்களும் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் உங்கள் ரெண்டு பேருக்கு எப்படி அறிமுகம் சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட் ஃபார்வர்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தோம் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தோம் ஒரு எட்டு வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தோம் ரெண்டு பேருமே ஸோ அப்போ ஒரு இடத்துல நிலச்சி ரொம்ப வருஷமா இருந்ததுன்னு பார்த்தா இந்த ஃப்ரைட் ஃபார்வர்ட் கம்பெனியில் தான் ஆமாம் ரொம்ப வருஷமா இருந்தோம் இருக்கும்போது எனக்கு ஒரு மேலதிகாரிக்கும் ஒரு சின்ன தகராறுல நான் வெளியே வந்துட்டேன் அவர் என்ன சொல்லிட்டாரு நீ இல்லாத இடத்துல எனக்கு வேலை சொல்லிட்டு அவரும் என் கூட வந்துட்டார் அதனால தான் இன்னும் எங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து தொடருது அதனால அவர்

அதை நாங்கள் சிறு சிறு சிறுக சிறுக சேர்த்து வச்சு மாதம் மாதம் அது வந்து எங்களுக்கு ஒரு ஏர்னிங் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் கிடைக்கும் அப்பயே அப்போ நாங்கள் வந்து டென் தௌசண்ட் சேலரி மட்டும் எடுத்தோம் எடுத்து அதுதான் எங்களோட இன்கம் மீதி இருக்கிறத ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படி கிரியேட் பண்ணிட்டே வந்தோம் கிரியேட் பண்ணி இன்னைக்கு நாங்கள் அந்த ரெண்டு பேரோட ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி எட்டில் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு முப்பது கோடி வந்து வர்த்தகம் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த நிதியாண்டில் சூப்பர் சார் இப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன பிஸ்னஸாக பண்ணி சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே தோல்வி 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 அப்படி வரும்பொழுது அடுத்து நம்ம பிஸ்னஸ் தான் பண்ணணும் அப்படின்றதுல ஏன் தீர்மானமா இருந்தீங்க இல்ல ஒரு கம்பெனில போய் நாங்க பாட்டுக்கு நிம்மதியா வேலை பார்க்கலாம் மாசம் சம்பளம் வருதா நம்ம வீட்டை பார்த்தோமா அப்படின்னு இல்லாம திருப்பி அந்த பிசினஸ்ல தான் போகணும் அப்படின்ட்டு அந்த தாட் எப்படி வந்தது சார் இல்லை எனக்கு வந்து நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு அது பிஸ்னஸ் எனக்கு அது ரொம்ப நாள் ஆசை எனக்கு சுய தொழில் சுய தொழில் பண்ணணும்னு எதுவாக இருந்தாலும் பண்ணேன் எனக்கு எல்லா தொழிலுமே தெரியும் இன்னைக்கு நான் நிறையா நிறையா பிஸ்னஸ் அமைப்பில் இருக்கேன் நிறைய பிஸ்னஸ் அமைப்புல நான் எல்லா அமைப்புலையுமே இருக்கேன் அப்போது அது மாதிரி இருக்கும்போது நான் நிறைய என்டர்பனரை நான் பார்க்குறேன் தொழில் முனை அனைத்து வகையான தொழில் முனைவரை நான் சந்திக்கிறேன் இப்போ அவங்க வந்து வாரம் வாரம் நாங்கள் வந்து பார்க்குறோம் அவங்கள அவங்கள பார்க்கும்போது எல்லா தொழில் முனைவரும் எப்படி அவங்க வியாபாரம் பண்ணுறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அதில் என்ன பிளஸ் மைனஸ் இருக்குன்றதே எனக்கு தெரியுது இதனால நான் நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு அமைப்பு ஒன்று தொடங்கி இவங்களுக்கு வந்து புதுசா தொழில் நான் ஆல்ரெடி என்னோட இண்டஸ்ட்ரியில ஒரு ஐம்பத்தஞ்சு தொழில் முனைவர்கள் நான் உருவாக்கியிருக்கேன் என்னோட லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் கேட்டீங்கன்னா தெரியும் இப்போ வந்து என்னோட கனவு பார்த்தீங்கன்னா இப்போ இன் ஃபியூச்சர் என்னோட லட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் தொழில் முனைவர்களை எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்து உருவாக்கணும் எல்லா ஃபீல்ட்லயும் உருவாக்கணுன்றது மாதிரி நான் அதுக்கு வந்து எங்களுக்கு அமைப்பு இருக்கு நிறைய அமைப்புல இருக்கனால நான் பண்ணிட்டு இருக்கேன் அதோட சரி இப்போ ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் அந்த அப்பா இறந்த பிறகு உங்களுக்கு அந்த ஏஜ் எலிஜிபிலிட்டி இருந்து உங்களுக்கு ரயில்வேல வேலை கிடைச்சிருந்ததுனா இந்த அளவுக்கு நீங்க சிரமப்பட்டிருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லனா அது நல்ல வேலை அது கிடைக்காம போச்சு நான் இப்படி வந்துட்டேன் சிறப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை அது கிடைக்காம போனதுன்னு நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா தொழில் முனைவோர்களுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி உள்ள பேண்டமிக் சுச்சுவேஷனில் என்னோடய இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தொழிலாளருக்கு வேலை போயிருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி வந்து ஆனால் இப்போ நான் வந்து ஒரு அறுபது பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன் இப்போ இன்னும் நான் நினச்சா என்னோட நிறுவனம் இன்னும் வளர்ந்ததுன்னா இன்னும் ஆயிரம் பேருக்கு என்னால் வேலை வாங்கி கொடுக்க முடியும் வேலை கொடுக்க முடியும் அதனால என்னோட நண்பர்கள் நிறைய பேர் ஒரு எனக்கு ஒரு ஐநூறுல இருந்து ஆயிரம் தொழில் முனைவர் நண்பர்களா இருக்காங்க ரோட்டரிலேயே நான் பெரிய ரோல் பண்றேன் அதனால அதுல நிறைய நண்பர்கள் இருக்காங்க இப்போ எனக்கு ஒரு ரிசீவ் மருத்துன்னு வைங்களேன் நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு நூறு குரூப்ல போட்டேன் வைங்களேன் யாரோ ஒருத்தர் வேலை கொடுத்துருவாங்க இப்போ இதை வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப என்னை நம்பி யாருக்கு வேணா எப்ப வேணா எனக்கு மெயில் பண்ணலாம் ரெசியூம் நான் வேலை வாங்கி கொடுப்பேன் சொல்லி நான் வேலை வாங்கி கொடுப்பேன் சூப்பர் சார் இப்ப ஆரம்பத்துல நீங்க வாங்கின சம்பளம் படிப்படியாக அது உயர்ந்த அந்த தருணம் அதை பற்றி ஆரம்பத்தில் அந்த சம்பளம் எவ்வளோ இருந்தது இப்போ எந்த அளவுக்கு நீங்க உயர்ந்திருக்கீங்க அதை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் நான் ஆஃபீஸ் பாயா ரெண்டாயிரத்தி நான் தொண்ணூற்றி அஞ்சு நினைக்கிறேன் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தாறுல அந்த டைம்ல வேலைக்கு போயிருந்தேன் என்னோட முதல் சம்பளம் அறுநூறுவா தான் அறுநூறு அறநூறுவா சம்பளம் அதில் தான் நான் முத முதல் என்னோட ஜேர்னி ஆரம்பித்தது அப்போது வந்து எங்கள் எங்கள் மாதர் வந்து ரொம்ப ஃபாதர் இறந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப சிக்கனமாக தான் இது பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க நான் அந்த எடுத்துகிட்டு வந்த சேமிப்பை வந்து இந்த சீட்டுலாம் போட்டு சீட்டுக்கிட்டலாம் போட்டு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு எங்கள் அக்காக்கு சொல்லு வாங்குவாங்க எங்க சின்ன அக்காவுக்கு தான் அப்ப எங்களோட கனவு வந்து எங்க சின்ன அக்காவுக்கு நல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு நகை கொடுக்கணும் அதுதான் எங்களோட மெயின் ஐயமாக இருந்தது எனக்கும் எங்க அம்மாக்கும் அதனால நாங்க என்ன பண்ணுவோம் எங்க வாயை வைத்த கட்டியாவது அந்த ஜொல்லுக்கு உண்டான அமௌண்ட்ட சேர்த்து வைப்போம் சேர்த்து வச்சுட்டு அது மாதிரி பண்ணி தான் எங்க சின்ன அக்காவுக்கு நாங்க மேரேஜ் பண்ணி கொடுத்தோம் சரிங்க சரி இப்போ ஒரு சில விஷயங்கள் ஒரு இழப்புக்கு பிறகு தான் நம்ம சரின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் தவறு இதை இவ்வளவு நாள் நம்ம இவங்கள சரின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இதெல்லாம் இப்ப தவறு அப்படின்றத நம்ம உணர்ந்துருப்போம் அப்பாவின் இழப்புக்கு பிறகு நீங்க உணர்ந்த விஷயங்கள் எந்த விஷயம் எல்லாம் கை கொடுக்கும் நினைச்சீங்களோ அதெல்லாம் வந்து இல்ல நாங்க கை கொடுக்கல அப்படின்னு நீங்க வருத்தப்பட்ட ஒரு சூழல் நிச்சயமா அமைஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு தருணம் இப்ப உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குங்களா அப்பாவுக்கு பிறகு ஆமாம் எல்லாேருக்கும் இருக்கும் எல்லாம் எப்போது எல்லா எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற ஏக்கம்லாம் எங்களுக்கு இருந்தது அப்போது எங்களுக்கு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய நாங்கள் வந்து ஒரு ஒருவேளைலாம் சாப்பிட்ருக்கோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிசை வீட்டிலலாம் வாழ்ந்துருக்கோம் நானே எங்கள் சிஸ்டர்லாம் நானே எங்கள் அக்காலாம் அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெழுகு இதில் தான் படிச்சிருக்கோம் நாங்கள் நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம் நான் டென்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் தமிழ் மீடியம் தான் நான் படித்தேன் இன்றைக்கி நான் சிரமப்படுறேன் இங்கிலீஷ் தெரியாமல் இப்போ சிரமப்பட்டுருக்கேன் அது அது தனி கதை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த மெழுகு வெளிச்சத்துலேயே படிச்சிருக்கோம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படித்து நாங்க இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அதான் நீங்க சொன்ன மாதிரி நிறைய தடைகள் தடங்கல்கள் எல்லாமே நீங்க நிறைய வந்து கனவுகள்லாம் நிறைய நிராகமா போயிட்டு தான் அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்போ என்னோட லைஃப் டைம் ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நூறு கண்ட்ரி பார்க்கணும்னு என்னோட ஆசை ஆல்மோஸ்ட் ஒரு பத்து கண்ட்ரி பாத்துட்டேன் இன்னும் நான் வந்து தொண்ணூறு கண்ட்ரி சீக்கிரம் பார்த்துருவோம் நம்புறேன் எப்பவுமே உங்க மேல நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு நபர் எப்பவுமே நீங்க நான் சோர்ந்து போயிருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணா போதும் இல்ல நான் அவங்கள போய் பாத்தா போதும் நான் அடுத்த லெவலுக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற பர்சன்ஸ் யாராவது உங்க லைஃப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்களா சார் உங்க கூட நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க யாராவது நிறைய என்னோட ரோட்டரி நண்பர்கள் இருக்காங்க நான் ரோட்டரியில் இருக்கேன் கடந்த ஒரு எட்டு வருமா ரோட்டரியில் இருக்கேன் ரோட்டரி நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என் கூட நிறைய சப்போர்ட்டிவாக இருக்காங்க நிறைய நண்பர்கள் அவங்க கிட்ட இதே தான் என்னோட பர்சனலாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட பிஸ்னஸில் உள்ள பிரச்சனைகளையும் ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பத்து பேர்ட்ட கேட்பேன் அதுல ப்ளஸ் எடுத்துப்பேன் மைனஸ் விட்டுருவேன் அது மாதிரி நிறைய எனக்கு நண்பர்கள் இருக்காங்க எனக்கு வந்து சுற்றி நண்பர்கள் அதே மாதிரி ஏர்போர்ட் கார்கோவில் கார்கோ இண்டஸ்ட்ரியில் ஏர்லைன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க கார்கோ மேனேஜர்ஸ் நிறைய பேர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்கக்கிட்ட நான் கண்டிப்பாக மனமிட்டு பேசுவேன் அவங்க வந்து எனக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க இந்த நிறைய சஜஷன்ஸு சொல்யூஷன்ஸு இன்றைக்கி அவங்களுக்கு எனக்கு வந்து கோலாக இருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்னைக்கு எனக்கு அசோசியேட்டாக இருக்காங்க என்னோட கம்பெனியோட ஓகே சார் இப்போ நீ நிறைய சக்ஸஸ் பார்த்துக்கிட்டே இப்போ வந்துட்டு இருக்கீங்க இருந்தாலும் அந்த முதல் சக்ஸஸ் அப்படின்றது தான் நமக்கு எப்போவுமே மனசில் நிலச்சி நிற்கும் அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம்னா எது சார் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்னால் அந்த ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த கம்பெனி ஆரம்பித்தது ஆக்சுவலாக அந்த கம்பெனி ஆரம்பித்த அந்த பேர் வச்சதே ஒரு சுவாரஸ்யம் தான் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் மொத மொதல் அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானும் என்னோட பார்ட்னர் வந்து சுரேஷ்குமார் என்ன பண்ணியிருந்தோம் மதுரைக்கு போயிருந்தோம் மதுரை மீனாட்சி டெம்பிள்கெலாம் போயிருந்தோம் போயிட்டு என்ன பேர் வைக்கலாம் கம்பெனிக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய பேர் யோசி இருந்தோம் பிரேம் சுரேஷ்னு வைக்கலாமா எஸ்பிஎன் இந்த மாதிரி ஏதாவது யோசிக்கிட்டே இருந்தோம் ஃபஸ்ட்டு நேம் ஏன் நேம் அவர் நேம் அப்படிலாம் யோசிச்சிருக்கும் போது இன்னொருத்தர் கூட வந்தார் சொன்னாரு என்னோட ஸ்டாப் ஒரு அவர் கூட அவர் என்ன சொன்னாரு மீனாட்சி கோயில் வந்திருக்கோம் மீனாட்சி பெரிய வச்சிரலாம் அப்படின்னு என்னோட ஸ்டாப் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணாரு அப்போ பரவாயில்ல என்னால இருக்க வச்சிரலா நம்ம சாமி பெருல ஆரம்பிச்சிடலாமே சுட்டு தான் அது சாமி பெருல ஆரம்பிச்ச ஒரு நிறுவனம் தான் எங்களோட மீனாட்சிக்காரருக்கும் ஓகே சார் நீங்க எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த தருணத்துல நம்ம இதெல்லாம் கடந்து வந்துருவோம் இதெல்லாம் கடந்து வந்துருவோம் நம்ம பெரிய ஆள் ஆவோம் அப்படின்றத மைண்ட்ல வச்சுட்டே பயணம் செஞ்சிருக்கீங்களா இல்லைன்னா நீங்களே எதிர்பார்க்கலையா இப்படி நம்ம வளர்ந்து வருவோம் அப்படின்றத நீங்களே எதிர்பார்க்கலையா இல்லை அது äh, பெரிய ஆளாகணும்னு ஒரு கோல் இருக்கணும் அது இருக்கணும் தான் பட் அதுவும் இருந்தது அது கொஞ்சமாக தான் இருந்தது நான் வந்து என்னோடய பாதை எதுதான்னு சொல்லிட்டு வகுத்துட்டு அது பார்த்து போயிட்டே இருப்பேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபாதர் எனக்கு சின்ன வயசில் சொன்னதுன்னா யாருக்காவது நீ என் நண்பர்களுக்கு உதவி பண்ணிட்டேருன்னு சொல்லிகிட்டே இருப்பார் யா தெரிஞ்ச ஆளுக்கு கூட தெரியாத உதவிகளுக்கு உதவி பண்ண சொல்லுவார் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா சின்ன வயசில் நான் ஒரு ஆறு வயசு ஏழு வயசு பத்து அது அந்த ஒரு பிலோ டென் இயர்ஸ் இருக்கும்போது நானும் அவரும் ஒரு இதில் நடந்து போயிட்டு இருந்தோம் அப்போது ஒரு நபர் வந்து ஒரு அட்ரஸ் கேட்டுட்டுருக்கார் அந்த சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது அட்ரஸ் கேட்டுருக்கும் போது எங்கள் ஃபாதர் வந்து நிப்பாட்டி நீங்கள் அப்படினாரு வாங்கிட்டு உனக்கு அந்த அட்ரஸ் சரியா போய் அவரு கூட போய் விட்டுவா அப்படின்னு சொல்லி தோனாரு அப்ப எனக்கு வருத்தம் இருக்கு மேல எங்க அப்பா மேல நான் உனக்கு என்ன வேலை இல்லையா நீ யாரோ ஒரு ஆள் இருக்காரு அட்ரஸ் அவருக்கு தெரிஞ்சு போக போன்றா நீ போய் சொல்லிட்டு வாப்பா இதெல்லாம் ஒரு புண்ணியம் தெரிஞ்சவங்களுக்கு பண்ணத விட தெரியாதவங்களுக்கு பண்றது புண்ணியம்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தாரு அது எனக்கு ஒரு அது வந்து எனக்கு அது அப்படியே ஆணித்தரமா பாத்தீங்கச்சு சின்ன வயசுல சொன்னதுனால அதனால எனக்கு வந்து இன்றைக்கி தெரியாதவங்களுக்கு நான் உதவி பண்ணிகிட்டே இருப்பேன் எனக்கு வந்து கால்ஸ் எனக்கு வர்ற கால்ஸ் எல்லாமே இப்போ நிறைய நான் எனக்கு நிறைய கால்ஸ் வரும் வெளியூர்லேருந்து நிறைய வரும் எனக்கு வந்து புதுசாக நான் தொழில் தொடங்கணும் என்ன பண்ணலான்னு கிட்டே கேட்பாங்க நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது அதுல உங்களுக்கு அதுபடி நீங்க வந்தோன்னா அதை வந்து அவங்களுக்கு கைட் பண்ணுவேன் ஓகே கெய்ட் பண்ணிட்டு அது மாதிரி அவங்களுக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பேன் நிறைய பண்ணுவோம் அந்த ரோட்டரி முதல் மூணு நிறைய உதவி நட்பு வட்டம் உலக உலகளவில் நமக்கு விரிஞ்சு இருக்காங்க எங்க போனாலும் உதவியுறதுக்கு நபர்கள் இருக்காங்க அந்த இடத்துல நீங்க கொண்டு போய் அவங்கள சேர்த்து சூப்பர் சார் சூப்பர் இப்போ நீங்க ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு சிறப்பாக அது வந்து இயங்கிட்டுருக்கு நீங்க நிறைய இடங்கள்ல வேலை பார்த்தீங்க உங்க கிட்ட முதல்ல வேலை பார்க்க நபர்கள் வந்திருப்பாங்க நான் ஒரு முதலாளி என்கிட்ட இவங்க வேலை பார்க்கறாங்க அப்படின்ற அந்த ஆரம்பம் எப்படி இருந்தது எத்தனை பேர் ஆரம்பத்துல வேலை பார்த்தாங்க இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இந்த வேலை பார்த்த ஒரு எங்ககிட்ட வேலை மொத்த மேனேஜர்ஸு நிறைய பேர் தனியாக போய் கம்பெனியார் கம்பெனிஸ் அவங்க வந்து என்னோட க்ளைண்ட்டாக இருக்காங்க இப்போ ஓ சூப்பர் சார் தன்னை கீழே இருக்கக்கூடியவங்க வளர்றாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில அவங்கள வந்து நீங்க பார்ட்னர்ஸாகவே இப்போ உங் உங்களுடைய கிளைண்ட்ஸாகவே நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க சூப்பர் ஆரம்பத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க சார் இப்போ இப்போ எனக்கு அறுபது பேர் இருக்காங்க இப்போ இப்போ அறுபது பேர் இருக்காங்க இதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியாக உயர்ந்து வந்தது எங்களுக்கு வந்து இப்போ பதினாறு பிரான்ச் இருக்குது இந்தியா ஃபுல்லாக பதினாறு கிளைகள் இருக்குது டெல்லி பாம்பே கல்கடா மெட்ரோ சிட்டிஸில் எல்லாமே என்னோட பிரான்ச்சஸ் இருக்கும் அங்கே வந்து இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டே ஒன்லேருந்துருக்காங்க நிறைய பேர் யாருமே குயிட் பண்ணல இப்போ அதான் இப்போ எங்ககிட்ட இருந்து ஒர்க் பண்ண நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறுவனமாக தொடங்கி சின்ன சின்ன இது இருந்தாலும் ஆனால் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ எங்ககிட்டயே அவங்க அந்த ஷிப் பண்ணுறது வந்து எங்ககிட்டே கொடுக்குறாங்க நீ உங்கள் மூலியமாக நாங்கள் அமைச்சிடறோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணிடுறோம் உங்களுடைய குடும்பம் ஆரம்ப சூழலேருந்து நீங்கள் பார்த்துட்டு வரீங்க இப்போ உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் உருவாகி இருக்கும் நிச்சயமாக அந்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இனிமேல் நீங்கள் வரக்கூடிய அந்த இளைய சமுதாயம் உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்கள் என்ன சொல்லி வளர்த்துட்ருக்கீங்க உங்கள் அப்பா உங்ககிட்ட சொன்னாங்க தெரி தெரியாதவங்களுக்கு உதவி செய்யணும் நீங்கள் இப்போ என்ன சொல்லி அவங்கள வளர்த்துட்ருக்கீங்க சார் இல்ல நானும் அதே தான் சொல்லியிருக்கேன் நானும் வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க இதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால மரியாதையா பேசுங்க எல்லார்ட்டையும் யாரும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க எல்லாம் தெரிஞ்ச தெரியவங்களுக்கு அதே தான் சொல்லிட்டு இருக்கேன் குழந்தைங்களுக்கு அதனால இப்போ உள்ள குழந்தைங்கலாம் யார் பேச்சும் கேக்குற மாதிரி யாருமே இல்லை அதனால அவங்க போக்கில் விட்டுறது இருந்தாலும் அப்பப்போ நம்ம அப்படியே சொல்லிட்டு தான் இருக்கும் ஓகே சார் ஓகே இப்போ இந்த ஓகேல இதுதான் என்னுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நான் வாங்கின மிகப்பெரிய அவார்ட் அப்படின்னு நீங்க பெருமைப்படக்கூடிய விஷயம்னா இது சார் எனக்கு அந்த சமீபத்திய சாதனையை இந்த ஒரு ஐம்பத்தஞ்சு தொழில் முனைவர்கள் நான் உருவாக்கியிருக்கேன் அதுதான் நான் மிகப்பெரிய சாதனை நினச்சி நினச்சி நினைக்கிறேன் நிறையா அபார்ட் நான் வாங்கியிருக்கேன் பட் எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல எனக்கு இதுதான் எனக்கு எனக்கு வந்து அவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த ஐம்பத்தஞ்சு பேர் இல்லை ஒரு முப்பது பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி லேக்ஸுலேருந்து ஒன் குரோர் வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணுறாங்க நான் உருவாக்குன தொழில் முனைவர்கள் என்னோட இண்டஸ்ட்ரியில் இப்போ அவங்கெல்லாம் வந்து பிரேமாலாம் நான் நல்லா இருக்கேன் பிரேம் அந்த மீனாட்சி கார்கோவில் நான் நல்லாயிருக்கேன் மீனாட்சி கார்கோ தான் என்னை வளர்த்து விட்டது அதை வந்து அவங்க சொல்லும்போது அந்த ஒரு பெருமை பார்த்தீங்களா அது நீங்கள் கோடி ரூபாய் கடத்தாலும் கிடைக்காது நிச்சயமா நிச்சயமா இப்போ நம்ம கீழ ஒருத்தர் வேலை பார்க்கறாருன்னா அவருடைய குடும்பம் மட்டும்தான் வாழும் ஆனா ஐம்பத்தஞ்சு தொழில் முனைவர்களை உருவாக்கிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு தொழில் முனைவருக்கு கீழே எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க அவங்க மூலமா எத்தனை குடும்பங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்களை வாழ்த்திட்டு இருக்காங்க நினைக்கும் பொழுது ரொம்ப 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 பெருமையா இருக்கு சார் எதிர்கால திட்டங்கள் இன்னும் இதெல்லாம் நான் வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான திட்டங்கள் இலக்குகள் ஏதாவது வச்சிருக்கீங்களா இப்போ நாங்க வந்து இந்தியா முழுவதும் நாங்க வந்து ஏற்றுமதி வந்து பேசஞ்சர் பிளைட்ல பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃப்ளைட்ஸில் நாங்கள் கார்கோ அனுப்பிச்சிட்ருக்கோம் இருக்கோம் பேசஞ்சர் ஃப்ளைட்டில் இப்போ நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் அண்ட் ஃப்ளைட் ஃபார்வர்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்டர்நேஷனல் கொரியர் ஓகே அது வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் அது கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் ரமீனாட்சி கார்கோ அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வந்து உருவாக்குனீங்க அது உருவாக்கணும்னா கண்டிப்பாக அதை பற்றிய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கணும் அதை சார்ந்த ஒரு நபரை வந்து நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துருக்கணும் இந்த ஃபீல்டில் இவர்தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்ட்டு யாராவது இருக்காங்களா உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க மேடம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய வி கேட்டி பாலன் ஐயா இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா மதுரா டிராவல்ஸ் அவரு ஒரு ரோல் மாடல் தான் மன்னா குரூப் ஆஃப் சேர்மன் பார்த்தீங்கன்னா அவரும் எனக்கு ஒரு ரோல் மாடல் ரோட்ரிய அவரை நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து அவரை ஃபாலோ பண்றேன் அவர் நிறைய சாதனைகள் பண்ணிருக்காரு அவர் ஹியூமன் பிளாக் ஒன்னு பண்ணாரு நாங்களாம் மறந்துட்டோம் ஹியூமன் ஃபிளாக் வந்து ஐம்பதாயிரம் பேர் வச்சு நந்தனத்தில் பண்ணார் அதே மாதிரி இலங்கைக்கு தன்வந்திரி ப்ராஜெக்ட் ஒன்று அவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவரெல்லாம் பார்த்து பிரமிச்சிருக்கேன் இவர மாதிரிலாம் நம்மளாம் நடக்க முடியுமா அவரை பா அவரோட பேச்சு இதெல்லாம் பார்த்து நான் அப்படியே வேந்திருக்கேன் இப்போ இவங்களாம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன் ஓகே சார் கார்கோ இந்த ஃபீல்டை பற்றி சொல்லுங்களேன் இதில் உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சவாலாக இருந்தது இப்போ அந்த விஷயங்களே நீங்கள் வந்து சாதனையாக மாற்றிருப்பீங்க இந்த இந்த ஃபீல்டை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சொல்லுங்களேன் இந்த ஃபீல்டு வந்து கார்கோ இது வந்து க கார்கோ தான் இது நிறைய பேருக்கு என்ன என்னச்சுனா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னாலே ஃபாரின் தான் இருக்காங்க உள்நாட்டு வர்த்தகம் நிறைய இருக்குது இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது இந்த உள்நாட்டு வர்த்தகம் வந்து அது ஏன் தெரிய மாட்டுதுன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னாலே கூகுளில் நீங்கள் அடித்தாலே அது ஃபாரின்ன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க ஆனால் அது கிடையாது அது வந்து இந் இந்த பிஃபோர் கொரோனா பிஃபோர் லாக்டவுன் பார்த்தீங்கன்னா பிஃபோர் மார்ச் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா மாதம் அறுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் டன்னு பேசஞ்சர் ஃபிளைட்டில் மட்டும் உற்பத்தி போயிட்டுருக்கு இருக்கு இதில் வந்து நீங்கள் இந்த உற்பத்தி போகும்போது இதில் இது மூலயமா கிடைக்கக்கூடிய வருவாய் இருக்கு இல்லையா டாக்ஸஸ் இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டேரெக்டாக போவோம் அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸு டேரெக்டாக போகும்போது நமக்கு உண்மை நன்மைகள் நிறைய கிடைக்கும் இன்னும் நம்ம இன்னும் கூட போகலாம் இது ஒன்னே கால் டச்சன் டன்னு வரைக்கும் நம்ம அனுப்ப முடியும் முடியும் ஆனால் அது எல்லாமே நாங்கள் மக்களுக்கு வந்து தெரியல இந்த விழிப்புணர்வு இல்லை இப்போ இது வந்து நாங்கள் வந்து ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பிச்சு இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு இதுவும் நாங்கள் முயற்சியில் இருக்கிறோம் ஒரு பத்து நண்பர்கள் சேர்ந்து அது ஒரு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது ஒன்று பண்ண போகிறோம் இன்னொன்று என்னென்னா ஃப்ளைட்டுனாலே காஸ்ட்லின்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் அது ஆக்சுவலாக தவறு நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ஆமாம் அந்த ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு இருக்குது பெங்களூரில் அது மாதிரி அது அது வந்து ஒரு தப்பாக ஒரு பிம்பம் இருக்குது அதெல்லாம் கிடையாது ஃப்ளைட்ல சீப் இருக்குது அதுக்குண்டான நீங்கள் சரியான என்ன மாதிரி நபர்களை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் கிடைக்கும் சூப்பர் சார் ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கி பண்றதுனாலே நிறைய போட்டி இருக்கு பாதியில விட்டுட்டு போறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் காணாமே போயிடுறாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு இளைஞன் தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்துல அவங்க உறுதியாக இருக்கணும் பிடிவாதமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார் புதுசாக ஆரம்பிக்கிற தொழில் முனைவோர்களுக்கு என்னோடய அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல அந்த நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முதல்ல இல்லைன்னா கற்றுக்கணும் இல்லைனா நீங்கள் போய் கற்றுக்கணும் முதல்ல அது ஒன்று ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கணும் இல்லை புதுசாக கற்றுக்க போகிறீங்கன்னா நீங்கள் அதில் சின்சியராக இருக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் டே நைட்டு சிந்தனை அதில் தான் இருக்கணும் அதுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக உழைச்சிங்கன்னா எல்லா துறையிலுமே வெற்றி இருக்கும் கண்டிப்பாக ஓகே ஓகே சார் ஸோ உங்களுக்கு நீங்கள் மைனஸாக சொன்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அதனால தான் நான் இப்போவும் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் ஆங்கிலம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னு பட் அதையே நீங்கள் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக மாற்றி இன்றைக்கும் ஒரு ரோல் மாடலாக நிறைய பேருக்கு ஒரு முன்மாதிரியாக நீங்கள் வந்து விளங்கிட்டு இருக்கீங்க தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் அதையே நினச்சிக்கிட்டு இல்லாமல் நம்ம அதை எப்படி மாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அது ஆங்கிலம் வந்து ஒரு மொழி தான் எனக்கு நிறைய நண்பர்கள் தான் சொன்னாங்க நான் நிறைய இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ சொன்னாங்க அது ஒரு மொழிப்பா அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீ வந்து நம்ம தமிழால் நீ என்ன சாதிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண காலத்துல பெங்களூர்ல ஒரு எட்டு மாசம் ஒர்க் பண்ணேன் அந்த கம்பெனிலேயே நம்ம ப்ரொமோட் பண்ணாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர்ல ஒரு அஞ்சு லாங்குவேஜ் எனக்கு தெலுங்கு தெரியும் அதனால தெலுங்கு வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன் அந்த எட்டு மாசம் அதனால லாங்குவேஜ் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அதனால மொழி ஒரு தடைய கிடையாது கிடையாது சரிங்க சார் இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து குடும்ப பாரத்தை நான் தான் சுமக்கிறேன் மூத்த மகனாக நான்தான் இருந்துட்டு இருக்கேன் எங்கள் குடும்பத்தில் ஒரு நாங்க நாங்கள் சாப்பிட்டா போதும் அப்படின்ற ஒரு சூழலில் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்களும் உங்களை மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கணும் அப்படின்ற ஆசை கனவுகளோடு இருப்பாங்க இது சாத்தியம் தானா நடக்குமா ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் சும்மா மேஜிக் மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது சொத்துக்கத்தெல்லாம் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும் நீங்கள் அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க இல்ல நீங்க அது வந்து நீங்க கூட பிறந்திருக்காங்க நம்ம நம்ம கடமை அது அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும் நீங்க வந்து அவங்களாம் நம்ம விட்டுறலாம் முடியாது இப்ப நீங்க கூட பிறந்த சகோதரியான்னு சொல்லிட்டு சகோதரனாக இருக்கணும் நம்ம வந்து கடமை தான் அதை வந்து நம்ம பாரமாக நினைக்கக்கூடாது எல்லாமே நம்ம செய்யணும் இப்போ என்னோடய பெரிய சிஸ்டர் பார்த்திங்கனா ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி அவங்க ஹஸ்பண்டை தவறிட்டார் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பதினஞ்சு வருடங்களாக நான் தான் அவங்களை படிக்க வச்சுருக்கேன் ரெண்டு பசங்களையும் இப்போ பெரிய பெரிய பையனை பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் சேர்த்து விட்டேன் காலேஜ் போயிட்டார் அவர் ஃபஸ்ட் இயரு இப்போ சின்ன பையன் ப்ளஸ் ஒன் போயிருக்காரு இப்போ அவங்களோட படிப்புலேருந்து எல்லாமே நான் தான் பார்த்துக்குறேன் அதனால் அவங்க கூட பிறந்திருக்காங்க நம்ம கடமை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அதனால அது ஒரு பாரம நினைக்கக்கூடாது அது நம்ம கடமை அவ்வளவுதான் ஸோ அப்படி குடும்பத்தையும் கவனித்துக் கொண்டு நம்ம தொழிலையும் முன்னேறணும் அப்படின்னா முயற்சி இருந்ததுன்னா உழைப்பு இருந்ததுன்னா அந்த விஷயத்துக்கு நேர்மையா இருந்தா கண்டிப்பா வந்து அது நம்ம கை கூடும் அப்படின்றதுக்கு ஒரு முன் உதாரணமா நீங்க இருந்துட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க சார் இளைய சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரேன்னா கொரோனா வந்து இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் சரியாயிரும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக ஜனவரியில் மீண்டு வந்துடும் நம்ம அதனால் அடுத்த வருஷம் சிறப்பாக இருக்கும் என்னோடய இண்டஸ்ட்ரியும் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து புதுசாக யாராவது தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன் நிறைய வழிகளை நான் சொல்கிறேன் சூப்பர் சார் சூப்பர் இப்போ திரும்பி பார்க்கும்போது ஏராளமான தடைகள் ஏராளமான பிஸ்னஸ் இதெல்லாம் கடந்து வந்து இன்றைக்கு உங்களுடைய அடையாளமாக மீனாட்சி கார்கோ அப்படின்ற ஒரு விஷயம் நிற்குது ஸோ நமக்கு இந்த துறை தான் சரி அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் பல தடைகள் பல பல பயணங்கள் செஞ்சு இப்போ இவ்வளோ தூரம் வந்து அழகாக கோட் சூட்லாம் போட்டு எங்கள் முன்னாடி கம்பீரமாக அமர்ந்துருக்கீங்க ஸோ இதை நினைக்கும் பொழுது உங்களுக்கு பெருமையாக இருக்கா சார் கண்டிப்பா பெருமையா இருக்கு கண்டிப்பா பெருமையா சோ இந்த பெருமையோட யாருக்கு நீங்க தேங்க் பண்ணனும் இல்ல யாரை வந்து நான் லைஃப் லாங் நான் மறக்கவே மாட்டேன் அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் யார் இருக்கங்களோ அவங்களுக்கு நீங்க சொல்லலாம் இல்ல நிறைய பேர் இருக்காங்க என்னோட முத முத என்னோட முதலாளி பாத்தீங்கன்னா ஜெய்சன் ஸ்டீல் னு ஒரு கம்பெனி அவருக்கு தான் நான் தேங்க் பண்ணனும் அவர்தான் என்னோட முதல் முதலாளி அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த டைம்ல அவங்க அஞ்சு பேர் ஒருத்தர் பேர் ஐதர் அலி சார் ஒருத்தர் பேர் சித்திக் சார் ஒருத்தர் சுல்தான் சார் இன்னொருத்தர் கபீர் சார் அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அவங்க தான் மொத முத எனக்கு வந்து எங்களுக்கு வந்து என்னை வந்து மொதல் முத எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நிறைய பேர் பேர் சொல்லுன்னா கோச்சிப்பாங்க அதனால் நிறைய பேர் நண்பர்கள்னு சொல்லிடுறேன் ஆமாம் குறிப்பாக சுரேஷ் அவர்கள் என்னோட என்னோட பேக் போன் அவர் தான் எனக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷமாக ட்ராவல் பண்ணுறோம் எல்லாமே நிறைய ஒரு எப்பயுமே ஒரு பார்ட்னர்ஷிப்னாலே ஒரு மூணாவது யாராவது வந்து தான் ட்ரை பண்ணுவாங்க அதெல்லாம் நாங்க உடச்சி நிறைய இதெல்லாம் வந்து நாங்கள் பிரேக் பண்ணிட்டு இன்றைக்கும் நண்பர்களா இருக்கும் நாங்கள் கடைசி வரைக்கும் தான் இருப்போம் நாங்கள் சேர்ந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நாங்கள் வந்து அவருக்கு நான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பா சார் இந்த பிஸ்னஸ் வந்து மாறிடுச்சு உலகமே கைக்குள்ள வந்துருச்சு சோஷியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்களை விளம்பரங்கள் படுத்துறது எல்லாமே வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் யார் வேணாலுமே வியாபாரம் செய்யலாம் அப்படின்ற ஒரு சூழல் வந்துச்சு இந்த இந்த டெக்னாலஜியை நீங்க எப்படி சார் பயன்படுத்திக்கிறீங்க இப்ப இருக்கக்கூடிய சூழல் நம்ம எப்படி நம்ம மாத்திக்கணும் நினைக்கிறீங்க பிசினஸ் செய்யிறதுக்கு இல்ல அது எல்லா எல்லா கால எல்லாமே தாண்டி தான் வரணும் நம்ம உங்களுக்கு டெக்னாலஜி உங்களுக்கு இதுக்கு அப்புறம் டெவலப் ஆயிட்டே தான் இருக்கும் அதனால அத பத்திலாம் நம்ம அஞ்ச நம்ம வேலையில நம்ம சின்சரா இருக்கணும் இப்போ என்னோட இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கனா சர்வீஸ் ஓரியண்டட் இண்டஸ்ட்ரி ஓகேங்களா ஒரு பொருளை நீங்கள் தரீங்க நான் அது நீங்கள் ஒரு ஒரு ஊருக்கு இப்போ டெல்லிக்கு தரீங்கன்னா டெல்லியில் எத்தமே நான் நம்பகமாக சேர்க்கணும் அந்த டைம் டெலிவரி இருக்கு இல்லையா அதை நான் கரெக்டாக அப் கீப் அப் பண்ணி நான் டெலிவரி பண்ணாமல் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ வேணால் டெக்னாலஜி வரட்டங்க நீங்கள் ஒரு சர்வீஸ் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் அது நீங்கள் ரூபா பத்து ரூபா ரேட் அதிகமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் அந்த கஸ்டமர் வருவாங்க நீங்கள் அதை பற்றி நீங்கள் அவ்வளோவே படம்

படிச்சோம் படித்தது மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த அடியை எடுத்து வச்சு செயல்படுத்துவோம் நிச்சயமாக வெற்றியை அடையலாம் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்